இந்தியா மலேசிய இடையிலான சுற்றுலாவை வலுப்படுத்தும் நோக்கில் இரு நாடுகளுக்கு இடையிலான புரந்தர ஒப்பந்தம் கையெழுத்தானது. சுற்றுலாத்துறையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் கவனத்தை அதிகம் ஈர்க்கும் நாடாக இந்தியா உருவெடுத்து வருகிறது. கொரோனா பேரிடருக்கு பிறகு இந்திய சுற்றுலா வளர்ச்சி அடைந்து வரும் நிலையில் ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்கும் அதிகமான சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இந்தியாவின் பல பகுதிகளுக்கு வருகிறார்கள். இந்நிலையில் இந்தியா மலேசிய இடையிலான சுற்றுலாத்துறையை வலுப்படுத்த இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது என மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 20ஆம் தேதி மலேசிய பிரதமரின் இந்திய பயணத்தின் போது மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத், மலேசிய சுற்றுலாத்துறை அமைச்சர் ஒய் பி டத்தோஸ்ரீ தியோங் சிங் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.